இதோ இனிஸ் கலாட்டாசின் இன்றைய தேடல். என்னம்மா காலையிலே புக் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, என்ன இப்போ? சரி வா, சீக்கிரமா போய் கிளம்பலாம். ஏன், எதுக்கு? அம்மா, எனக்கு ஸ்கூல்ல வந்து 8 to 9 மணி வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் இருக்குமா. இவன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், இவ்வளோ ஆர்வம் காட்டுறா. சரி வாங்க போலாம். ம், ஆமாம். அம்மா சிந்தேவேம்மா, பெருசாக ஈஸியாக வச்சு விட்றாத. அம்மா ஃப்ளாக் இருக்காம்மா? ஃப்ளாக்லாம் இல்லைம்மா. இன்னமா உனக்கு வந்து கூட பொறுப்பீங்க, இப்போ எப்படி போகிறது ஸ்கூலுக்கு? அட லூஸு, ஸ்கூல்லே எல்லாமே தருவாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் நான் இங்கேயே வாங்கி போட்டு போனேன், நானும் அங்கே போய் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி வா, போகும்போது வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஆ, ஓகே ஓகே, போகலாமா? இரு. என்ன இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீ இவ்வளோ பரபரப்பாக கிளம்புற, உனக்கு அவ்வளோ தேசப்பட்டுச்சா? அதெல்லாம் இல்லைம்மா, நம்ம ஒரு நாள் போனோம்னா அப்புறம் அட்டெண்டன்ஸ் வேறு கட் ஆகிடும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வராதவங்களுக்குலாம் அடுத்த நாள் ரெண்டு பேர் ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் தான் தருவாங்களாம்மா. அது மட்டும் இல்லைம்மா, செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்குமே லாஸ்ட்டாக சாக்லேட்லாம் தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போகிறேன். பாவி, அதுக்கு தான் நீ இவ்வளோ ஆசையாக கிளம்புறியா? நான் கூட தேசப்படுறோன்னு நினச்சேன். சரிவா போவோம். அப்போ ஏஞ்சல் எவ்வளோ நேரம் தூங்குவேம்மா? தூக்கம் வருதுமா, போம்மா. ஏய், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேடி, ஸ்கூலுக்கு போவேனாமா? அம்மா, அட்டெண்டன்ஸ்லாம் கம்பல்சரி இல்லைம்மா. ஸ்கூலுக்கு போனால் கொடியேற்றுறதுலாம் பார்க்கலாம்ல, ஏஞ்சிரு பப்போ. பரவாயில்லம்மா, நான் டிவியில பார்த்துக்கிறேன். கொடிலாம் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு போனா, ஜாலியா இருக்கும்ல, ஃபிளாக்லாம் குத்திட்டு வரலாம்ல. பரவாயில்ல, எனக்கு வேணாம். ஏய், சாக்லேட்லாம் கொடுப்பாங்கடி, எனக்கும் வாங்கிட்டு வாடி. அம்மா, நம்ம வீட்டிலே ஃபாரின் சாக்லேட்லாம் இருக்கு, அப்படி இல்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வரப்போகுது. 1 ரூபாய் சாக்லேட்காக என்னை ஸ்கூலுக்கு போக சொல்றியா? என்னடி, நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 8 மணிக்கெலாம் போய் கொடியேற்றுவோம், உங்களுக்குலாம் ஒரு விஷயத்துலையுமே ஆர்வமே கிடையாது, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இவ்வளோ ஆர்வம் இருந்தால் எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா. என்னது, நான் போகணுமா? போவியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அபவுட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அபவுட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்பாடா மா, என் லீடர் பேட்ச் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏன், இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். வந்தாங்கம்மா. ஆமா, இதுதான். அது மாதிரி இந்த இந்த குட்டத்துக்கு இந்தியா ஃபிளாக் இருக்கா? இதோ எடுத்துட்டு வரேன். ஸோ டைம் வேற ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. இதுதாம்மா. அம்மா, அப்புறமேட்டு நம்ம விட்டு இந்த இப்படி கையில் பிடிச்சி ஆட்டுவாங்களா, அந்த மாதிரி டேப்ளாக இருக்காம்மா? அதெல்லாம் வீட்டில் இல்லைம்மா. ஸோ என்னம்மா நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன், நான் தான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வேறு பண்ணணும். பெருசாக கவர்னர் முன்னாடி போயிட்டு பரேட் பண்ணுறதா நினைப்போம். சரி ஓகே, நேற்று நான் வந்து டப்பாலாம் சார் இதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், அதையாவது போய் எடுத்துருவாம்மா. இதோ எடுத்துகிட்டு வரம்மா. என்னதும்மா இதெல்லாம்? அம்மா, கலர் கோலமாவும்மா. ஓ, இந்த பரேடுக்கெலாம் கோடு போட்டு பண்ணுவாங்களே, அந்த கோடு போடுறதுக்கா? அம்மா, நான் போய் கோலம் போடணுமா இந்தியா ஃப்ளாக் மாதிரி, அதையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓ, கோலம் போட்டு தான் காலேருந்து இவ்வளோ பரபரப்பாக கிளம்புனியா நீ? எனக்கு டைம் ஆயிடுச்சுப்போம்மா, பாய். சல்யூட். பத்திரமா போயிட்டு வா ஹாஸ்னி. ஏய், என்னப்பா போய் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? சூப்பர்டி. அம்மா, காவாலா பாட்டுக்கு ரீல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடிப்பாவி. சரி, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தானே, ஸ்கூலுக்குலாம் போய் கொடியேற்றுறது இல்லையா? அம்மா, அதெல்லாம் அப்போவே ஏற்றிட்டேனே. எப்போ ஏற்றுன? இதோ. என்னது, இப்போலாம் ஸ்கூலில் மேமே கொடியேற்றிருக்காங்க, எங்களெல்லாம் கூப்பிடுறதே இல்லை. சரி, ஸ்கூலுக்கு தான் போல, ஒரு கொடியாவது குத்துலாம்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. அம்மா, அதெல்லாம் அப்போவே குத்திட்டேனே. குத்திட்டியா? என்னடி இப்படி ஸ்டேட்டஸும் டிபியும் போட்டு இப்படி பண்ணுறீங்க? சரி, உங்களுக்குலாம் ஒரு தேசபக்தி இல்லடி, ரொம்ப மோசம். அம்மா, யாரை சொன்னேன் எனக்கு தேசபக்தி இல்லைன்னு? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்னடி பண்ண போகிறேன்? சாரிடி, தப்பாக சொல்லிட்டேன்டி. மதராசப்பட்டினம் படம் பார்க்க போகிறேன். வணக்கம், நான் தான் சுப்பிரபணிய பாரதியார். நான்
நான் 1882 ஆண்டு ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பதினோராம் தேதி பிறந்தேன். அப்புறம் அப்புறம்லாம் சொல்லாதம்மா, அப்படியே வேற ஏதாவது பேசு. ஆ சரி சரிம்மா சரிம்மா. நான் பிறந்த கத்ரா நான் பிறந்த இடம் தமிழ்நாடு. தேங்க்யூ. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்து எல்லாமே வேஸ்ட்டு. சே, ஹாய், ஐ ஆம் ஐயன் மேன் சார். இது என்ன கெட்டப்? பாரதியார் மாதிரி தானே வர சொன்னேன் சார். எந்த ஷாப்லையுமே பாரதியார் கெட்டப் கிடைக்கவே இல்லை சார். எல்லாரும் புக் பண்ணிட்டாங்களா? அயன் மேன் தான் கிடைச்சி சார். நான் வேணா இவரை பத்தி பேசவா? ஃப்ரீடம் ஃபைட்டர் படிக்காம பேசணும், இவரை பத்திலாம் பேசக்கூடாது சார். இவரும் ஃபைட் பண்ணுவாரு சார், தானுஷ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணுவார், சூப்பராக இருக்கும். சரிம்மா பேசுவான், பேசிட்டு போங்க. ஹாய், ஐ ஆம் அயன் மேன், மை ரியல் நேம் இஸ் டைனி ஸ்டார். டோனி ஸ்டார். சாரி சார். I am the real hero of Avengers. I run so fast. I am very strong. Thank you. வா, முடிச்சிட்டியா? போன ஆனுவல் டேக்கு ஒரு திருக்குறள் கூட சொல்ல முடியல உன்னால, இப்போ அயன் மேனை பற்றி இப்படி பேசுகிற. சார், இனிமேல் இந்த மாதிரி ஓல்டு கேரக்டராக தராதீங்க சார். இந்த மாதிரி நியூ கேரக்டராக தாங்க. அப்போ நாங்கள் இப்படி பேசுகிறோம் பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நியூ கேரக்டர் தரணும். ஆ ஆமாம் சார், தரம்மா. அடுத்த இண்டிபெண்டன்ஸ் தரேன், போயிட்டு வா. ரிமோட்டை கொடுமா, இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாமல் உட்காந்து போக பார்த்துட்டு இருக்க. அம்மா என்னம்மா பண்ணுற? குடியேற்றுவாங்க ஹாசினி, அதை நான் பார்க்கணும்ல. குடியேற்றுறாங்க குடியேற்றுறாங்க, டென்ஷன் இல்லை. சுதந்திர தினத்துக்கு சிறப்பு பட்டிமன்றம் போடுறாங்க, மத்தியானத்துக்கு ஜெய்ஹிந்த் படம், ஈவினிங் கமலோட இந்தியன் படம் போடுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ரிமோட் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீ பார்த்து. அது வரைக்கும் நான் என்னமா பண்றது? என் கூட உட்காந்து நான் பாக்குறதெல்லாம் பாரு. சரி ஓகே. அம்மா அண்ணா இப்ப எனக்கு பசிக்குது. பசிக்குதா? இரு பாருங்க. இந்தா ஸ்பெஷல் டிஃபனு, சாப்பிட்டுட்டு அம்மா கூட சமத்தா உட்காந்து டிவி பாரு. என்னம்மா சாப்பாட்டுல கூட இண்டிபெண்டன்ஸ் உட்காந்து வச்சிருக்க? இப்படிதான் அதெல்லாம். என்னடி பார்த்துட்டு இருக்க? ரிமோட் கூட ஃபிளாக் ஹோஸ் பண்ணுவாங்க, பார்த்துட்டு தரேன். அம்மா அன்னிட்டையும் பார்த்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணுறேன், போமா. செல்லும்ல பட்டில் கொஞ்ச நேரம் குடுறி, டெய்லி தானே பார்க்குற. ரிமோட்டெல்லாம் தர முடியாது. இந்தா யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதை பாரு. பப்பு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் எப்பவுமே பார்ப்பேன்ல, அர்ஜுனோட ஜெய்ஹிந்த் படம், கமலோட இந்தியன் மூவி, இதெல்லாம் எப்படி பார்க்குறது? டிவி கொடுத்தா தானே பார்க்க முடியும். அம்மா அதெல்லாம் எத்தனை தடவை பார்ப்பேன். யூடியூப்ல இண்டிபெண்டன்ஸ் டே பரிதாபங்கள், சோதனைகள், ரோதனைகள்னு நிறைய போட்டிருப்பாங்க, அதை போய் பாரு, ஜாலியா இருக்கும். முக்கியமா இப்பெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே விலாகே போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் பாரு. ஆமா டே, இங்க பாரு, இன்னிஸ் கலாட்டாஸ்ல தென் வெர்சஸ் நவுன்னு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வீடியோ போட்டிருக்காங்க. பாக்குறது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணிடு. ஓகே டே, நாங்க மட்டும் இல்ல நீங்களும். ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. ஆமாம், இதே மாதிரி 90s 2K இருக்க எல்லாருக்கும் சில அனுபவங்கள் இருக்கும், அந்த அனுபவத்தை வந்து கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.